ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். சாத்தியமே இல்லாத விஷயங்களை ஒருத்தர் நம்ம கண் முன்னாடியே செய்யும் போது தான் நமக்கு அது ஆச்சரியமா தெரியும். அப்படி உலகத்துல ஏகப்பட்ட மேஜிஷியன்ஸ் அவங்க மேஜிக்னால நம்மளை ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாரையும் வியக்க வச்ச த ஃப்ளைங் மேன் ட்ரிக்ல இருந்து வித்தியாசமா இந்த லைட்டை வச்சு பண்ணக்கூடிய மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்டையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜார் புரோக்கன் மேஜிக். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு மேஜிக். மைக் என்ற மேஜிஷியன் அமெரிக்காஸ் காட் டாலன்ட் ஷோல இந்த மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே சிம்பிளா ஒரு ஜாரும் பாக்ஸோட ஸ்டேஜுக்கு வந்த மேஜிஷியன் தன்னோட மேஜிக்கு ஹெல்ப் பண்ண அங்கிருந்த ஜட்ஜஸ்ல இருந்து ஒருத்தரை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. அந்த கிளாஸ் ஜாரை தரையில தட்டி அது சாலிடான ஒண்ணுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த பாக்ஸ்லயும் எந்த ஒரு கிமிக்கும் இல்லைன்னு காட்டிடுறாரு. அடுத்ததா மேஜிஷியன் ஜட்ஜ் கையில இருந்த ஜாரை அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு ஹோல்ட் பண்ண சொல்லிடுறாரு. இப்பந்தான் ரியலான மேஜிக்கே ஆரம்பிக்குது. மேஜிஷியன் அங்கிருந்த ஜட்ஜஸ்ல இருந்து ஆடியன்ஸ் வர அவங்களோட கைகளை உரசி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ண சொன்ன கொஞ்ச நேரத்துல அந்த எனர்ஜி மொத்தமும் சேர்ந்து அந்த கிளாஸ் ஜாரை ஒட்டச்சு பீஸ் பீஸா ஆக்கிடுது. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. எப்படி அந்த கிளாஸ் ஜார உடைய வச்சிருப்பாரு? நிஜத்துல ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிரியேட் ஆன எனர்ஜினாலதான் அந்த கிளாஸ் உடைஞ்சதா? கண்டிப்பா இல்ல. இதுல ஆடியன்ஸுடைய கைய ரப் பண்ணி எனர்ஜியை கிரியேட் பண்ண சொன்னது எல்லாமே நம்மளுக்கு ஒரு பிரம்மைய உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ஒண்ணுதான். இங்க அந்த கிளாஸ் ஜார தரையில தட்டியும் ஸ்டீலால அடிச்சுமே உடையாத ஒண்ணு. எப்படி திடீர்னு உடைஞ்சிருக்கும்? அந்த ரகசியம் அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருக்கு. இதுல மேஜிஷியன் அவருடைய லெஃப்ட் ஹேண்டை கிளாஸுக்கு மேல கொண்டு வரும்போது அவர் கட்ட விரல க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆனா அதுவே அதை நல்லா நோட் பண்ணோன்னா அந்த விரல்களை ரிலீஸ் பண்ணதும் அது உள்ள இருந்து சின்ன துகள் அந்த கிளாஸ் ஜார்ல பட்டு அதனாலதான் அந்த கிளாஸ் ஜார் செகண்ட்ஸ்ல ஒட்டஞ்சு நொறுங்கி இருக்கும். இங்கேயும் அதே மாதிரியான மேஜிக்கை தான் ட்ரை பண்றாங்க. இதுலயும் நல்லா கவனிச்சோனா மேஜிஷியன் ஒரு சின்ன பீஸ அந்த கிளாஸ் ஜாருக்குள்ள போட்ட அடுத்த செகண்டே அது ஒட்டஞ்சிடும். இதுல மேஜிஷியன் யூஸ் பண்ணது டங்ஸ்டன். டங்ஸ்டன் இந்த மாதிரி ஸ்மால் பீசஸ்ல இருக்கக்கூடியது. அந்த மேஜிஷியன் அந்த கிளாஸ் ஜாரை உடைக்கக்கூடிய நேரத்தில் அவர் மறைச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து எடுத்து அதை தான் அந்த கிளாஸ் ஜாருக்குள்ள ட்ராப் பண்ணுவார். இப்படி தான் இந்த மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மேஜிக் வித் லைட்ஸ். லைட்ஸை வச்சு மேஜிக் பண்ணுறது ரொம்பவே அமேசிங்கான ஒன்று. தன்னோட கையில் உள்ள லைட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து ஆடியன்ஸை அசத்தக்கூடிய மேஜிக் தான் இது. அந்த லைட்ஸை ஒரு காது வழியாக இன்னொரு காதுலேருந்து எடுத்தோம். ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட லைட்ஸை கொண்டு வந்தும் அசத்துவாங்க. இந்த மேஜிக்கை மேஜிஷியன்ஸ் ரிப்பீட்டடாக செய்யும் போது அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணியிருப்பாங்க? அந்த சீக்ரெட் இதோ. இந்த மேஜிக்குடைய சீக்ரெட் அவருடைய தம் ஃபிங்கரில் தான் இருக்குது. இது ஒரு கிமிக் தம் ஃபிங்கர். இது உள்ள எல்இடி லைட்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பட்டன் மூலியமாக இதை ஆப்ரேட் பண்ணுவார். இதுதான் நமக்கு அந்த லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரிஞ்சுது. இப்படி தான் இந்த மேஜிக்கை பண்ணுறாங்க. கிறிஸ் ஏஞ்சல்ஸ் வானிஷிங் மேஜிக். கிறிஸ் ஏஞ்சல் ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு டிவி ஷோக்காக இந்த வானிஷிங் ஆக்டை பெர்ஃபார்ம் பண்ணாரு. இங்க மேஜிஷியனுடைய ரெண்டு கைகளுமே செயினால கட்டப்பட்டு அதை அவர் அசிஸ்டன்ட் டைட்டா ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப டேபிள் மேல நின்ன மேஜிஷியன் அதுக்கு கீழே எதுவும் இல்லைன்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் அவர் கிளாத்தால கவர் பண்ணதுதான் ரியலான மேஜிக்கே ஆரம்பிச்சது. கிளாத்தால கவர் பண்ண சில செகண்ட்ஸ்லயே மேஜிஷியன் அந்த செயின்ல இருந்து எஸ்கேப் ஆகி மாயமா மறைஞ்சிடுறாரு. எப்படி இந்த ட்ரிக்க பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப குயிக்கா சீக்ரெட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் எப்படி அவர் அந்த செயின்ல இருந்து ரிலீஸ் ஆகியிருப்பாரு?
அவர் கைகள் கட்டப்பட்டது ஃபேக்கான செயின்ஸ்னால தான். அதை தான் அந்த அசிஸ்டன்ஸ் பிடிச்சிருந்தாங்க. இங்க மெஜிஷியனை துணியால கவர் பண்ணும்போது இந்த அசிஸ்டன்ட் செயினை வேகமாக ரிலீஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். ஆமாம், அசிஸ்டன்ட் ரிலீஸ் பண்ணதும் ஈஸியாக செயின்லேருந்து எஸ்கேப் ஆகி அந்த ரெண்டு செயினையும் குயிக்காக ஒன்னா டைப் பண்ணிடுறாரு. அடுத்து கிளாத்தால் கவர் பண்ண சில செகண்ட்ஸில் அந்த இடத்துலேருந்து மெஜிஷியன் மறைஞ்சு போனதை பார்த்துருப்போம். இதில் அவர் எப்படி மறைஞ்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ரெண்டு ஃப்ரேம்லையும் மெஜிஷியனுக்கு பின்னாடி உள்ள இந்த பர்சனுடைய நிழல் கேமராவை ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்ததும் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். முதல்ல அவருடைய நிழல் அவருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கும். ஆனால் சில செகண்ட்ஸில் இந்த ட்ரிக்கில் அவருடைய நிழல் பேக் சைட் போயிருக்கும். அதோட இந்த ரெண்டு ஃப்ரேம்ஸுமே சில செகண்ட்ஸில் ப்ளே ஆன ஒன்று தான். நிழல் மாறுறது சில செகண்ட்ஸ் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நிஜத்தில் இந்த ரெண்டு ஃப்ரேம்ஸையுமே சின்ன இடைவெளி விட்டு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெஜிஷியனுடைய நிழலும் இந்த ரெண்டு ஃப்ரேம்ஸ்லையும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். இந்த கேமரா ஆங்கிள் சேஞ்ச் அப்போ ஒரு கண்ணாடியை இந்த பேரலுக்கு இடையில வச்சிடுறாங்க. அந்த பேரலுக்கு நடுவில் தெரியற கால் பகுதி மெஜிஷியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் கால் பகுதி இல்லை. கண்ணாடிக்கு ஃப்ரண்ட்ல ஒருத்தரை நிறுத்தி அது மூலியமா வந்த ரிஃப்ளக்ஷன் இமேஜ் தான் இது. மெஜிஷியனுக்கு பின்னாடி அந்த பர்சனை நிக்க வச்சதே அந்த பேரலுக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னு நமக்கு ஒரு பிரம்மைய உருவாக்கத்தான். ஆனா அதுக்கு நடுவில் கண்ணாடி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும், மெஜிஷியன் அந்த செயின்லேருந்து எஸ்கேப் ஆகி அதை ரெண்டையும் ஒன்னா டைப் பண்ணி அந்த கண்ணாடிக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு. இப்படி தான் இந்த வானிஷிங் மேஜிக் ட்ரிக்கை பெர்ஃபார்ம் பண்ணாரு. லாஸ்ட் வீக் டாஸ்க்ல இதில் எப்படி மெஜிஷியன் அந்த கேப்பை ஒரு டேப்ல பாட்டிலுக்குள்ள கொண்டு போயிருப்பாருன்னு கேட்டிருந்தோம். அதோட சீக்ரெட் இதோ. இந்த மேஜிக்கை ரெண்டு விதமாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிலுடைய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி பாட்டிலில் சின்ன ஹோலை உண்டாக்கி கேப்பை பாட்டிலுக்குள்ள டபுள் சைட் டேப் மூலியமா ஸ்டிக் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பாட்டில மறுபடியும் ஸ்டிக்கரால் கவர் பண்ணிட்டா உள்ள அந்த கேப் மறைஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது. மெஜிஷியன் அந்த பாட்டிலுடைய கேப்பை ரிமூவ் பண்ணி பாட்டில அடியில் தட்டும்போது டபுள் சைட் டேப்பில் ஒட்டி இருக்கிற கேப் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். ரெண்டாதான் அந்த பாட்டிலுடைய கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டா போதும், அது வழியா ஈஸியாக அந்த கேப்பை உள்ள கொண்டு போயிடலாம். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இதில் அவர் பாட்டில் உள்ள தண்ணீரை கைக்குள்ளே ஊற்றும்போது அது கீழே சிந்தாமல் எப்படி மாயமாக மறைஞ்சு போயிருக்கும், அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன, நல்லா யோசிச்சு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.